வணக்கம். இன்றைய வகுப்பு வந்து அணிகள் தொடர்பாக அமைகிறது. மிக அடிப்படை அணியாக அமையக்கூடியது வந்து ஓம் அணி, உருவ அணி தான். நம்ம அதை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம். அணின்னா முதல் என்ன பொருள் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், அழகுபடுத்துவது அப்படின்னு அர்த்தம். நான் வந்து உடலில் அணியக்கூடிய அணிகள் எல்லாமே உடலை மேலும் அழகுபடுத்தி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய கருவிகள் தான். எனவே அவற்றையெல்லாம் நம்ம அணிகள் என்று சொல்கிறோம். தோளணி, காதணி, இதெல்லாம் எவ்வாறு அலங்காரத்துக்கு பயன்படுகிறதோ அதே போல் செய்யுளுக்கு பயன்படக்கூடியது தான் வந்து அணிகள். அதனுடைய கருத்தை வந்து அழகுபடுத்தி தரும். அதுதான் இந்த அணியினுடைய பயன்பாடு. எனவே அது எவ்வாறு பயன்படும் கேட்டால், சொல்லாலும் பொருளாலும் கூட அழகுபட எடுத்துரைக்கும், எடுத்துரைக்கிறதுக்கு உதவியாக இருப்பது இந்த அணிகள் தான். இந்த அணிகளை வைத்துக்கொண்டு அணிகள் என்று சொல்லப்படுகின்ற சிறந்த கருத்துக்களும் சிறந்த சொற்களும் ஒரு செய்யுளை மேலும் அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட அணிகள் வந்து என்னென்ன வகையாக இடம்பெறுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து அடிப்படை அணியாக அமையக்கூடியது ஓமியணி. அது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. பிற அணிகள் எல்லாமே ஓமையின் அடிப்படையிலிருந்து அதிலிருந்து கிளைத்தவை என்றால் தோன்றியவை. எல்லா அணிகளும் எல்லா அணிகளுடைய வகைகளும் ஓமியணியை அடிப்படையாக கொண்டு தான் அமைகின்றன. ஓமியணிக்கு உதாரணமாக எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, மலர் பாதம் அப்படின் இருக்கு. இதை வந்து மலர் போன்ற பாதம்னு அர்த்தம். இத்தொடரில் வந்து பாதத்துக்கு மலர் வந்து ஓமையாக கூறப்படுகிறது. பாதத்தை பற்றி சொல்ல போகிறாங்க. அந்த ஒரு பெண்ணுடைய வடிவமாகவே இருக்கட்டும், அவளுடைய பாதம் வந்து மிக மென்மையானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் எழுதணும் அப்படின்னா, அந்த பாதம் என்பது சொல்ல வேண்டிய பொருள், அது எவ்வாறு இருக்கிறது என்று ஓமைப்படுத்தி சொல்வது தான் ஓமியணி. அப்போ பாதம் என்பது பொருள், அந்த பொருளுக்கு மற்றொரு பெயர் ஓமியம். அது பாதம் அல்லது அடி, எது வேணால் சொல்லலாம், திருவடி என்று சொன்னால் இறைவனுக்கு சொல்வது. ஆக எது மாதிரி இருக்குது, அது பூ போல் இருக்குது, மலர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, மலர் மாதிரின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஓமை. மலர் போன்றதுன்னு அதை செய்தியில் எழுதுவோம். அப்போ போன்றது என்பது ஓம உருபு. அப்போ இரண்டையும் இணைக்கக்கூடிய வார்த்தை வந்து ஓம உருபு. ஒரு எது சொல்ல போகிறோமோ அது வந்து பொருள் அல்லது ஓமை, ஓமையம். எதற்கு ஓமையாக சொல்கிறோமோ அது ஓமை. ஆக ஓமையம், ஓமை, ஓம உரு, மூணுமே இதில் இருக்கணும். இதுதான் வந்து ஓமையினை. இதை வந்து ஒரு தொடரில் உதாரணப்படுத்துகிறோம், மலர் போன்ற பாதங்கிறத. அதே வந்து குரலில் சொல்கிறதா இருந்தால், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குரல் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து ஓமியணி என்பது இடம்பெறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது கடுமையான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துதல் கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினா அது எப்படி இருக்கும், பழங்கள் இருக்கும் பொழுது கனிகள் இருக்கும் பொழுது நாம் காயை வந்து உண்ணுவதற்கு சமம் போன்றதாகும் என்று ஒரு ஓமையை சொல்லி புரிய வைப்பதனால் இது ஓமை அணி என்பதாக அமைகிறது. அதைத்தான் இங்கே தொடரில் கொடுத்துருக்கோம். இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடுமையான சொற்களை பேசுவது என்பது, இனிமையான பழங்கள் இருக்கும் பொழுது அவற்றை விட்டு காய்களை உண்பது போல் ஆகும் என்பது இதன் பொருள். எனவே இனிய சொற்களை விட்டு இப்போ கடுமையான சொற்களை பேசுதல் என்பதை பற்றி இது மாதிரிலாம் பேசக்கூடாது என்று சொல்லுகிறோம்ல, அதுதான் வந்து பொருள், சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட். அதுதான் அதுக்கு ஓமையாக சொல்கிறோம். பழங்கள் இருக்கும் பொழுது காயை உண்பதற்கு ஓமையாக சொல்லப்பட்டு இந்த பொருள் விளக்கப்படுகிறது. எனவே இது வந்து ஓமியணி என்பதாக கொள்ளப்படுகிறது. இப்போ வந்து அதுவே வந்து உருவகணி அப்படின்னு இரண்டாவது வகை பார்க்கும்போது, அது எப்படின்னா, இது கவிஞன் தான் சொல்ல வேண்டிய ஒரு பொருளை சிறப்பிப்பதற்காக அது ஓமையாக வேறொரு பொருளை ஒன்றுபடுத்தி கூறுவான். இப்போ இது மாதிரி அதுன்னு மலர் மாதிரி பாதம்னு சொல்லி ரெண்டு தனித்தனியாக இருக்குல்ல, ரெண்டையும் சேர்த்து ஒன்றா சொல்லிடுறது. இப்போ எப்படின்னா, ஓமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறுகின்ற இந்த தன்மையை தான் நம்ம உருவகம் என்று சொல்கிறோம். ஓமையினுடைய பொருள் தன்மைகள் எல்லாமே இருக்கும். ஓமைக்கு என்னென்ன சொல்கிறோமோ அந்த ஓமையினுடைய பொருள் செய்திகள் எல்லாமே இருக்கும். அதை வந்து பொருள் மேலே ஏற்றி சொல்கிறது, இந்த பொருளும் அது ஒன்று தான் என்று இரண்டை ஒன்றுபடுத்தி சொல்கின்ற இடம் தான் அது உருவகம். அப்போது ஓமை, ஓமேயம், ஓமேயம்னா பொருள்னு அர்த்தம். இது ரெண்டும் ஒன்று என்று தோன்ற கூறுவது உருவக அணி. இப்போ சான்று பார்த்து இன்னும் இந்த அணியை வந்து எளிமையாக புரியும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி எளிமையாக ஒன்றுன்னு சொல்ல, மலர் போன்ற பாதம் எப்படி ஓமைன்னு புரிஞ்சிச்சோ, அதில் போன்ற தெளிவாக தெரியுது இல்லையா, அது மாதிரி இல்லாமல் ரெண்டு ஒன்றுன்னு சொன்னால் மலர் போன்ற பாதம், மலர் பாதம் இருக்கு. அது மாதிரி மதின்னு நிலான்னு இருக்கும், முகம்னு ஒன்று இருக்கும். இப்போ முகத்தை வந்து நிலா மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் மதி போன்ற முகம் சொன்னால் அது ஓமை. அதுவே மாற்றி முகமதின்னு போட்டு விட்டிங்கன்னா, ரெண்டு ஒன்றுன்னு ஒரே வார்த்தைக்குள்ளே சேர்த்து இரண்டை ஒன்றாக சொல்லும் பொழுது அது உருவகம் என்பதாக இருக்கும். இது தொடரில் உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடியது. அதே போல் உங்களுக்கு செய்யுள் கொடுத்துருக்காங்க, அறநெறிச்சாரம் என்ற ஒரு நீதி நூல். நீதி நூல்னா ஒழுக்கங்களை, நல்ல செய்திகளை, நன்மை செய்து தருகின்ற ஒரு முக்கியமான கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு நூலில்
நீதி இலக்கியத்தில் ஒருவர் செய்த வரக்கூடிய ஒரு நூல் தான் அறநெறிச்சாரம். அப்போது இதில் வந்து அறம் பற்றி நல்ல நன்மைகளை இப்போ விளங்கக்கூடிய செய்திகளை தான் தொகுத்து தரும். அது வந்து பாடல் வடிவில் அமைந்திருக்கும். அதில் ஒரு பாடல், இன்சொல் விளைநிலமா ஈதலை வித்தாக, வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி, அன்பு நீ பாய்ச்சி அறக்கதி ஈன்றதோர் பைங்கூல் சிறுகாலைச்சை என்பது வந்து பாடல். இன்சொல் என்பது நல்ல சொற்கள், இனிமையான சொற்கள். அது வந்து விளை நிலம் அப்படின்னா விளையக்கூடிய நிலமாக இருக்கும், வயலாக இருக்கலாம். அந்த வயலில் வயல் வந்து எது மாதிரி இருக்குது, இனிமே சொற்கள் மாதிரி இருக்குது. ஈதலை வித்தாகனா ஈதல்னா கொடுத்தல், கொடுத்தல் வந்து வித்துன்னா விதைன்னு அர்த்தம். இந்த கீழே வந்து பொருளில் வந்து ஒன்று விடுபட்டுருக்கு, ஈதல் வித்துன்னு ஒன்று நீ எழுதிக்கணும். ஈதல் தான் வித்து என்பது உருவமாகிறது. வன் சொல் வந்து களை கட்டுனா களையாக இருக்கிறது. ஒரு நிலம்ன்றது ஒரு பயிர் போட போகிறோம்னா அந்த இடத்துல களைகள் உருவாகும். அது எது எது மாதிரி இருக்குது, வன்மையான கடுஞ்சொற்கள் மாதிரியாக இருக்கிறது. எருன்னா உரம், சிறந்த உரங்களை போடுறோம், அது வந்து உண்மை. வாய்மையை வந்து எருவாக போடுகிறோம். அன்பு நீர் பாய்ச்சி, அன்பையே நீராக பாய்ச்சிடும். அன்பு நீர் சொல்லும்போது ஒரே வார்த்தையாக இருக்குது. அப்போ வந்து அன்பு என்பது போன்ற நீர் என்று சொன்னால் தான் அது உண்மை. அன்பு நீர் ஒரே ஒன்றா சொல்லிவிட்டு அது உருவகம். அறக்கதிர், அறம் போன்ற கதிர், நல்ல உண்மையான நன்மைகள் விளையக்கூடிய கதிர்னா நெற்கதிர்கள், ரெண்டையும் சேர்த்து அறக்கதிர் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. ஈன்றதோர் கொடுக்கப்படுகின்ற பைங்கூல் சிறுகாலைச்சை, விரைவில் அந்த நல்ல பொழுதுகளை இதை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய போதிக்கின்ற செய்தி. ஆக நல்ல நிலத்தில் நல்ல ஒரு கதிரை, நல்ல உரத்தை போட்டு நல்ல நீரை பாய்ச்சி ஒரு கதிரை உருவாக்குவதில் எப்படி இருக்குமோ அதுபோல் நீங்கள் இனிய சொற்களை நல்ல கொடுக்கக்கூடிய அன்பையே கொடுத்து அன்பு நீரையே பாய்ச்சி ஒரு நல்ல உரத்தை, வாய்மை போன்ற உரத்தை வந்து போட்டு ஒரு நல்ல அறம் போன்ற கதிரை நீங்கள் உருவாக்கலாம் என்று சொல்லுகின்ற போது ஒரு சிறந்த ஒரு நீதி போதனை தருகின்ற ஒரு பாடலாக அமையும்போது எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் உருவகமாக அமைகிறது. எனவே இதன் பொருளை வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம். இன் சொல்லை விளைநிலமாகவும் வித்து, ஈதலையை வித்தையா வித்தாக்கின்ற விதையாக்கி, வன் சொற்களை எல்லாம் களைகளாக்கி அவை களைந்து வாய்மையிலே எருவாக்கி தரக்கூடியது. உண்மையை போட்டவுடனே அந்த வன் சொற்களை எல்லாம் எடுத்துருவது. அன்பையே நீராக்கி தர வேண்டும். அறக்கதிர்களை நாம் விளைவித்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்க முறைகளை சொல்லக்கூடிய பொருளை உருவகமாக தருகின்ற பாடல் பொருள்.